ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் செய்தியிலே தொடர் செய்தியாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக வேதத்திலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவர், மனிதர்களை மீட்கும்படியாக ஏன் இப்படியாக சிலுவை பாடுகள் இந்த பூமியிலே ஏழ்மை கோலத்திலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து சிலுவையை சுமந்து மனிதர்களுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்க வேண்டுமா, ஒரு கடவுள் ஏன் இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சந்தேகங்கள் வரலாம். அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஒரு கடவுள் என்றால் இப்படியாக பாடுபட வேண்டுமா, எங்களுடைய நாங்கள் கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் துஷ்டர்களை எவ்வளவு ஈவு இரக்கம் இல்லாமல் அழிக்கிறார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள் என்றால் ஏன் இப்படி பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்படி மனதிலே கேள்வியோடு இருக்கிறவர்களுக்கு வேதவசனம் என்ன சொல்கிறது, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த ஏழ்மை கோலத்தை தடித்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய 5வது அதிகாரம் 6-8 நாம் பார்க்கின்ற பொழுது, நாம்
பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, இந்த பூமியில் நாம் எல்லோரும் பாவிகள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவிகளாக இருந்தோம். நமக்காக தேவன் அவர் என்ன செய்தார், பாவிகளாக இருக்கிற நமக்கு அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டு நாம் மறிக்காதபடி அவர் சிலுவையில் மரணமாகி நமக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று ரோமர் 5வது அதிகாரம் வசனம் 6 முதல் 8 பவுல் சொல்லுகிறார். அதனால்தான் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே தேவன் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தரானவர் நம் ஒவ்வொரு மேலும் அன்பு கூர்ந்ததினாலே தன் கொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையே இந்த பூமிக்கு அனுப்பி அவரை மறிக்கும்படியாக அனுப்பினார். அதன் மூலமாக நமக்கு மீட்பு உண்டாகும்படியாக. ஏன் இந்த இயேசு கிறிஸ்து அவதாரத்தை எடுக்க வேண்டும் என்றால், ஒரு சிறுவன் பாருங்க, தன் சிறிய வயதில் தன் தகப்பனார் மறித்து போனார். தகப்பனாருடைய அந்த போட்டோவை வீட்டில் வைத்திருப்பாங்க. அவன் ஒவ்வொரு நாளும் மற்ற பிள்ளைகளோடு விளையாடுகின்ற பொழுது மற்ற பிள்ளைகள் அவருடைய தகப்பனார் அவர்களை கொஞ்சி மற்ற இடங்களுக்கு அழைத்து சொல்கின்ற பொழுது இவனுக்கு ஒரு ஏக்கம், நமக்கும் நம்ம ஒரு தகப்பனார் இருந்தால் நம்மளையும் இப்படியாக கொஞ்சுவாரே, கடைக்கு எல்லாம் அடைத்து செல்வாரே, ஷாப்பிங்கெல்லாம் கூட்டு சென்று நமக்கு வாங்கி கொடுப்பாரே என்று ஏக்கம். ஆனால் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வருகின்ற அந்த போட்டோவை பார்த்து அவன் ஏங்குவான். அப்பாவே, நீர் உயிரோடு கூட இறங்கி வந்து என்னை கட்டி அணைத்து தூக்கினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இறங்கி வாரும் என்று இவன் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு அந்த போட்டோவை பார்ப்பானான். அதே போல் 2000 ஆதாம் தோன்றி 2000 வருடங்களாக இந்த பூமியில் இருந்த எல்லா இந்த பரிசுத்தவான்களும் என்ன தேவனை நோக்கி அவர் மனிதனை ரட்சிக்க அந்த பூமிக்கு வருவாரா என்று ஏங்கிக் கொண்டு இருந்தார்கள். பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் அப்படி எதிர்பார்த்திருந்த அந்த சிருஷ்டியை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பாலகனாக பூமியிலே பிறந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. அதனாலே 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பு உண்டாகும்படியாக முன்குறிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனுஷகுமாரனாக பிறந்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் ஏசாயா 25வது அதிகாரம் 9வது வசனத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம். பாருங்க, வேதவசனம் அவ்வளவு தெளிவாக ஏசாயா 25வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன? ஏன் ஒரு தேவன் இந்த பூமிக்கு மனித ரூபம் எடுத்து அவர் வந்தார் என்றால், அவர் மனிதர்களை ரட்சிக்க வந்தார் என்று மத்தேயு 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தால், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மனிதனுக்கு ஒரு ரட்சிப்பு தேவையாக இருந்தது. அந்த ரட்சிப்பு உண்டாக்கும்படியாக இரட்சகராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாலகராக பிறந்தார் என்று மத்தேயு 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் ஆக்கினை தீர்ப்பு வந்தது மனுஷகுமாரன் அவர் நினைத்தார். இந்த ஆக்கினை தீர்ப்பை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு இரட்சிப்பை உண்டாக்கினார் என்று யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்திற்கு ஆக்கினை தீர்ப்பு வராதபடி, உலகத்திற்கு ரட்சிப்பு உண்டாகும்படி அந்த சொந்த குமாரனாகிய இயேசுவை பிதாவானவர் பூமிக்கு அனுப்பினார் என்று யோவான் 3:17 கூட பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் மனிதர்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். இரண்டாவது, சாட்சி கொடுக்க வந்தார். யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனத்திலே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன், இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். சாட்சி கொடுக்க அவர் வந்தார். 3வதாக, நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து வந்தார் என்று மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று
வேதவசனம் சொல்கிறது. நான்காவதாக அவர் மனம் திரும்ப அழைக்க வந்தார் என்று மத்தேயு 9:13 நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். இயேசு கிறிஸ்து பிறப்பு பாவிகளுக்காக இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக அவர் வந்தார், பாலகனாக வந்தார் என்று பார்க்கிறோம். ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம் இளைப்பாறுதல் தர வந்தார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இளைப்பாறுதல் தரும்படியாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாராவது இருந்தால் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால், உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லையா, நிம்மதி இல்லையா? நீங்கள் இந்த வேத வசனத்தின்படியாக என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த வசனம்தான் எனக்கு உறுதுணையாக இருந்தது. நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை, வேதனைப்பட தேவையில்லை, இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்க, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். அடுத்ததாக ஜீவனை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி லூக்கா 9:56 மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல ரட்சிக்கவே வந்தார் என்று லூக்கா 9:56 பார்க்கலாம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இழந்து போன நிம்மதி, இழந்து போன ரட்சிப்பு, இழந்து போன சமாதானம், இழந்து போன செல்வம், நிம்மதி எல்லாவற்றையும் மனிதன் இழந்து போனான் ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே. அதை தருவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக எபிரேயர் 9:26 பழியாகும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரு தரம் வெளிப்பட்டார் இயேசு கிறிஸ்து என்று எபிரேயர் 9:26 பார்க்கிறோம். அதே போல பான பலியாக வார்க்கப்பட வந்தார் என்று சொல்லி யோவான் 12:27 இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன், பிதாவே இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்கு வந்தேன் என்று கல்வாரி சிலுவையை நோக்கி போகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தவர் நோக்கம் ஊழியம் செய்ய வந்தார் என்று மத்தேயு 20:28 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று மத்தேயு 20:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதனுடைய நோக்கம் பரிசுத்த ஆவியால் நிரப்ப வந்தார் என்று லூக்கா 12:49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து அக்கினியை போட பரிசுத்த ஆவியை போட பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததின் நோக்கம் காணாதவர்களை காணும்படியாக வந்தார். யோவான் 9:39 காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தவர் நோக்கம் பரிபூர்ணப்பட வந்தார். அதாவது யோவான் 10:10 இதோ நான் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லி பரிபூர்ண ஜீவனை நம்ம கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உலகத்திற்கு ஒளியாக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று யோவான் 12:46 என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளிலே இராதபடிக்கு வந்தேன். உலகத்திற்கு ஒளியாக இருளில் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வெளிச்சமாக கலங்கரை விளக்கமாக லைட் ஹவுஸாக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 16 இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததன் நோக்கம் பிதாவின் சித்தம் செய்ய வந்தார் என்று யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று பார்க்கிறோம். 17 பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார் என்று 1 யோவான் 3:8
பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்படி பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் இவ்வாறாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கங்களை நம் குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட அவதாரங்களை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு இந்த பூமிக்கு வந்து மனிதனுக்கு நன்மை செய்யும்படியாக, மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டும்படியாக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து வருகின்ற பொழுது அவருக்கு சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள், காணிக்கையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறது போல பிலிப்பியர் 3:14 இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாய் இருந்தார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்தை வழிகாட்டும்படியாக இந்த நட்சத்திரம் சென்றது. அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி அவர்கள் அவர் வாழ்க்கையில் என சீராக நட்சத்திரம் காட்டிய வழிகளிலே, அந்த காடுகளிலே அவர்கள் கல்லோ மண்ணோ எதை குறித்தும் இல்லை கலங்காதபடி, அந்த இரவில் மிருகங்களை குறித்தோ எதை குறித்துமோ அவர்கள் என பயப்படாதபடி அவர்கள் என்ன செய்தாங்க, வழிப்போக்கர்களுக்கோ எதை குறித்தும் கலங்காதபடி அந்த நட்சத்திரம் காண்பித்த பாதையிலே அவர்கள் என சரியாக சாஸ்திரிகள் சென்றார்கள். வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருந்ததாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். உலகத்தை பார்த்தோம், உலக சிற்றின்பங்களை பார்த்தோம் சிதறிப்போய் விடாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என வழிகாட்டியாக கிறிஸ்துவை, வழிகாட்டி நட்சத்திரமாகிய அதை பின்பற்றிய சாஸ்திரியை போல வழிகாட்டியாக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை தேடினார்கள், கண்டுபிடித்தார்கள், வணங்கினார்கள், கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சாஸ்திரிகள் முதல் செய்தாங்க, வாழ்க்கையில் இலக்கு இருந்தது, வழிகாட்டி இருந்தது, மன உறுதி இருந்தது, தாழ்மை இருந்தது. ஆனால் அவர்கள் எழுச்சிதாங்க, தாழ்மை மட்டுமல்ல காணிக்கை கொண்டு சென்றார்கள். இப்பொழுது காணிக்கை கொண்டு அந்த காணிக்கை படைப்பதற்கு தேடினார்கள், கண்டுபிடித்தார்கள், வணங்கினார்கள், கொடுத்தார்கள் என்று சாஸ்திரியுடைய அவங்களுடைய காரியங்களிலிருந்து நாம் பார்க்க முடியும். இந்த சாஸ்திரிகள் பாருங்க, 3 காணிக்கைகளை படைத்தார்களாம். எத்தனை சாஸ்திரிகள் சென்றார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கவில்லை. ஆனால் சரித்திர ஆசிரியர்கள், வேத ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, ஒருவேளை 3 கூட சென்று இருக்கலாம். அதனால் 3 அவர்கள் அந்த காணிக்கையை படைத்தார்கள் என்று. ஏன்னா 3 என்பது ஆவி ஆத்மா சரீரம் பரிபூரணத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால் இங்கே பார்க்கின்ற பொழுது சாஸ்திரிகள் படைக்கப்பட்ட முதல் காணிக்கை பொன். பொன் என்பது என்ன, ராஜரீக ஆளுகையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்றால் பறவைகளில ராஜரீக பறவை கழுகு, மிருகங்களில ராஜரீக மிருகம் சிங்கம். அதே போல ஏன்னா பார்த்தீங்கன்னா உலோகங்களில் பார்த்தீங்கன்னாக்க ஏன்னா இரும்போ மற்ற வெண்கலம் இதில் காட்டிலும் இந்த உலோகத்திலே ராஜரீகமான உலோகம் பொன் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு ராஜாவாக பிறந்ததை குறிக்கும்படியாக இந்த சாஸ்திரிகள் என்ன செய்தாங்க, பொன்னை அவருக்கு கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? ஏனென்றால் ஏதன் தோட்டத்திலே தேவன் மனிதனை ஆளுகை செய்கின்ற பொழுது எல்லா சகல சிருஷ்டிகளையும் ஆண்டவர் படைத்தார். படைத்து முதலாவது என்ன செய்தார்னாக்கா, அங்கே அதிகம் 2:11-12 பார்க்கின்ற பொழுது முதலாவது ஆறு பைசோன் ஆறை பொன் விளையும் ஆறாக ஏதன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு தேவன் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். என்ன, பொன் என்பது அங்கே ஆளுகையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கு சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாக ஒரு ஆற்றை போல பொன்னை அவர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனால ஆண்டவரே, இயேசுவை ஆளுகை உம்முடையது, நீரே வானத்திலும் பூமியிலும் என்ன சிறந்தவர், ஆளுகை மிக்கவர் என்பதை காண்பிக்கும்படியாக ராஜரீகத்தை உணர்த்துவதற்காக சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு பொன்னை கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த பொன்னை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது பொன் புடமிடுகின்ற பொழுதுதான் அது என்ன செய்யும், நெருப்பில் புடமிடுகின்ற பொழுதுதான் அது என்ன செய்யும், பொன்னாக விளங்கும். வெளிப்படுத்தின 3:18 பார்க்கின்ற பொழுது அக்கினியில் புடமிடப்படும் பொன் என்று பார்க்கிறோம். சகரியா 13:9 பார்க்கின்ற பொழுது அந்த அக்கினியிலும் நெருப்பிலும் புடமிடக்கூடிய பொன் என்று வாசிக்கிறோம். அப்போ பொன் ஒரு உலோகமாக மாறுவதற்கு முன்பாக அது அக்கினியின் ஊடாக கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. பாடுகள், நெருப்புகள், நெருப்பு இப்படிப்பட்ட பயங்கரமான ஏன்னா பாடுகளின் வழியாக கடந்து செல்கின்ற பொழுதுதான் அது பொன்னாக ஜொலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதான் யோபு சொல்கிறான், 23:10 நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இயேசு கிறிஸ்து
பொன்னாக பிரகாசிப்பதற்கு முன்பாக இந்த பொன்னை போல புடமிடும்படியாக என்று அவர் கல்வாரி சிலுவை பாடுகள் எல்லாவற்றின் நிந்தைகள் வேதனைகளை அவர் சுமந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பொன் என்பது ராஜரிகம் மட்டுமல்ல, பாடுகளில் பிரகாசிக்கும் சுவாவும் மட்டுமல்ல, பரிசுத்தத்திற்கும் பொன் நிழலாட்டமாக இருக்கிறது. பொன் என்னது என்பது ராஜரிகம் மட்டுமல்ல, பொன் என்ன செய்கிறது மன சுவாபத்திற்கும் மட்டுமல்ல, பொன் என்பது பரிசுத்தத்திற்கும் நிழலாட்டமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன உண்டு பண்ணுகின்ற ஆண்டவர் உண்டு பண்ணுகிற சொல்கின்ற பொழுது ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பெரும் பகுதிகளை பொன்னினாலே மோசை செய்தார். சாலமோனும் ஆசாரிப்பு கூடாரத்தை பொன்னினாலே செய்தார் என்று பார்க்கிறோம். யாத்திராகும் 25 அதிகாரம் வசனம் 12-27 பார்க்கின்ற பொழுது பொன் தகட்டால் மூடும்படியாக தேவன் கட்டளையிட்டார். ஆசாரிப்பு கூடாரத்தை பொன் தகட்டால் மூடும்படியாக மோசைக்கு கட்டளையிட்டார் என்று யாத்திராகும் 25 அதிகாரத்தில் 12-27 பார்க்கிறோம். அப்போ வந்து பொன் என்பது பரிசுத்தத்திற்கு, தூய்மைக்கு, ஆளுகைக்கு, சுவாபத்திற்கு எல்லாவற்றிற்கும் அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவராக, ஆளுமை மிக்கவராக, பரிசுத்தம் மிக்கவராக, அவர் என்ன செய்வார், சுவாபத்தில் பிரகாசிக்கக்கூடியவராக இருப்பார் என்பதற்கு அடையாளமாக சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு பொன்னை வந்து கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் காணிக்கையாக. அதே போல சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, தூபவர்க்கத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார்கள். அதை பார்க்கின்ற பொழுது இரண்டாவது காணிக்கையாக தூபவர்க்கத்தை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து எவ்விதமான பிரதான ஆசாரியனாக ஊழியம் செய்வார் என்பதை குறிக்கும்படியாக தூபவர்க்கம் என தேவனுக்கு மகா பரிசுத்தலத்தில் என்ன மகா பிரதான ஆசாரியன் தூபவர்க்கத்தை காண்பிப்பான். தூபவர்க்கத்தை காண்பிக்கின்ற பொழுது சாம்பிராணி புகையை அதை காண்பிக்கின்ற பொழுது எபிரேயர் 13:1 பிரதான ஆசாரியார் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்முடைய பிரதான ஆசாரியர் யாரு, இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு தூப வர்க்கமாக அவர் ஜபத்தை பிதாவினிடத்தில் நமக்காக ஏறெடுத்து கொண்டு இருக்கிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். தூபம் என்பது ஜபத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சாஸ்திரிகள் இயேசுக்கு காணிக்க கொண்டு வந்த அந்த தூபம் என்பது எதை குறிக்கிறதா, இவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஜப வீரனாக இருப்பார். ஏன்னா பிதாவினிடத்தில் மனுக்குலத்திற்கே பரிந்து பேசக்கூடியவராக, மனுக்குலத்தின் பாவங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவராக இவர் இருப்பார் என்று சொல்லி அவருக்கு தூப வர்க்கத்தை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாஸ்திரிகள் கொண்டு வந்த ஒவ்வொரு இந்த காணிக்கையிலும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, பொன் என்பது பரிசுத்தத்திற்கு, ஆளுகைக்கும், பொன் என்பது புடமடுவும் ஜொலிப்பதற்கு என இப்படியாக அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தூபவர்க் என்பது ஜப வீரனாய், இருதயத்தை ஊற்றி ஜபிக்கக்கூடியவராய் இயேசு இருப்பார் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதான் உன்னத பாட்டு 3:6 நம்ம பார்க்கின்ற போது ஏன்னா வெள்ளை போலத்திலும் சாம்பிராணியிலும் கர்த்துடைய சகலவித கந்தகப்பொடியினால் உண்டாகிய வாசனையை வீசி தூப ஸ்தம்பத்தை போல் வானத்திலிருந்து வருகிற இவர் யார், தூப ஸ்தம்பத்தை போல வானத்தில் இறங்கி வருகிற இவர் யார் என்று உன்னத பாட்டு 3:6 பார்க்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்து என்ன அவர் ஒரு ஜபவீரனாய் விளங்குவார் என்பதை சாஸ்திரிகள் கண்டு அவருக்கு தூப என வர்க்கத்தை என காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக வெள்ளை போலம், இயேசு கிறிஸ்துவுக்கு வெள்ளை போலத்தை சாஸ்திரிகள் கொடுத்தார்கள். ஏன்னா வெள்ளை போலம் என்பது அது ஒரு பிசின் தைலம் போல, அது வெள்ளை போல ஒரு மரத்தை வெட்டுகின்ற பொழுது அதில் இருந்து மஞ்சள் நிறத்தில் திரவம் ஒன்று வெளிவரும். அது பிசினை போல, மஞ்சள் பிசினை போல இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெள்ளைப்போல மரத்தை குத்தப்படுகின்ற பொழுது அந்த மஞ்சள் பிசின் வந்து அது வாசனை வீசக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தைலம் மரத்தை வெட்டுகின்ற பொழுது, வெள்ளை போலத்தை வெட்டுகின்ற பொழுது அந்த இது திரவம் வரும். அதே போல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரம் என்ன வெட்டப்படுகின்ற பொழுது, அவர் சரீரத்தினால பாடுகள் சரீரத்தில் சவுக்கடியில் கொடுக்கப்படுகின்ற பொழுது அவர் ரத்தம் என்ன ரத்தம் சிந்தப்படுகிறவராய் வருகிறார். அந்த ரத்தம் என்ன செய்யப்படுகிறது, இந்த வெள்ளை போலத்தை போல நறுமணம் வீசக்கூடியதாக மனிதனுடைய எல்லா பாவங்களையும், மனிதனுடைய எல்லா ஆவிக்குரிய மனிதனுடைய மாமிச சுவாபங்களை எடுத்து போட்டு ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ஏன்னா வந்து சகல மனசாட்சியின் கிரியைகளை சுத்திகரிப்பதற்கு அது எவ்வளவு வல்லமுள்ளதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்து பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 45:7 தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் என்று என்ன வேதவசனம் மகிழ்ச்சியாக பேசுகிற சங்கீதக்காரன் பாருங்க. இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு அபிஷேகம் நிறைந்தவரா, இந்த வெள்ளை போலத்தில் எப்படி தைலம் என்ன நறுமணம் கொடுக்கிறது போல இயேசு கிறிஸ்து அபிஷேகம் நிறைந்தவரா அவர் என்ன செய்தார், சிலுவையில்
சிந்திய ரத்தத்தின் மூலமாய் அவர் என்ன செய்தார், நமக்கு அபிஷேகத்தை ஊற்று கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன செய்தார், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன அதிலே ஒரு ஜபிக்கக்கூடியவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி அன்னால் இருதயத்தை தேவாலயத்தில் ஊற்றி ஜபித்தாலும் இயேசு கிறிஸ்து அப்படியாக வெள்ளைப்பழம் மரத்தை வெட்டுகின்ற போய் வெள்ளைப்பழம் வருவது போல கண்ணம் வந்து அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தி ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையிலே ஆனால் தான் ஒன்று பேதிரு என ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே என பார்க்கின்ற பொழுது சொல்கிறார் வந்து, தேவ பிள்ளையே உன் கைகளில் பொன்னும் தூபவர்க்கும் வெள்ளைப்பழம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பொன்னை போன்ற விலையேறப்பட்ட விசுவாசத்தை எடுத்துக்கொள் என்று ஒன்று பேதிரு ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே பேதிரு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் ஆறிலே வெள்ளியிலும் பொன்னிலும் மேலான கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு சாஸ்திரிகள் அவர்கள் என்ன செய்தாங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருக்கு என்ன செய்தார்கள், அவர்கள் பொன்னை கொண்டு வந்தார்கள். பொன் என்பது ராஜரீக ஆளுகை, பொன் என்பது மின்னக்கூடியதாக இருக்கிறது, பொன் என்ன பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குணாதிசயங்களுடையதாக இயேசு இருக்கிறார் இருப்பார் என்பதை காண்பிக்கும் இருப்பார் என்பதை கொடுக்கும்படியாக காணிக்கையை பொன்னை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இரண்டாவது அவர்கள் கொண்டு வந்தது தூபவர்க்கம். இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரிய ஊழியனாய் பிரதான ஆசாரியனாய் இருப்பார் என்பதற்கு தூபவர்க்கத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். மூன்றாவது வெள்ளைப்பழம், இயேசு கிறிஸ்து என்ன மரத்தை வெட்டுகின்ற பொழுது வெள்ளைப்பழம் மஞ்சள் பிசின் வருவது போல கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை அந்த என்ன வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பழம் விளக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை சாஸ்திரிகள் படைத்து என வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவ குணாதிசயங்களை வெளிப்படுத்தினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கூட நாமும் இந்த காரியங்களை தியானித்து நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் காணிக்கையை ஆண்டவருக்கு கொடுக்கின்ற பொழுது காணிக்கையை பொன்னை கொடுக்கிறோம் என்றால் நாம் என்ன செய்யணும், பரிசுத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுத்து கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்கக்கூடியவர்களாக திகழ வேண்டும். தூபவர்க்கம் கிறிஸ்துவுக்காக ஆசாரிய ஊழியம் நாம் செய்ய வேண்டும். வெள்ளைப்பழத்தை போல கிறிஸ்துவுக்காக நம் மனுஷனும் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கக்கூடியவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏன்னா கிறிஸ்துவுக்காக எந்த நிந்தைகளையும் சகித்து நாம் கிறிஸ்துவுக்காக என்ன செய்ய வேண்டும், ஏன்னா வந்து பாடுகளை பாடு என்ன ஏற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமுள்ள இல்லாமல் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக நம் நறுமணம் வீசக்கூடியவர்களாக பூமியில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வதற்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் என்ன செய்வோம், ஏன்னா இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அப்படி வாழ்வதற்கு நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். அப்படி வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதனால் இந்த கிறிஸ்மஸ்லே என்ன தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களிலே இல்லங்களிலே வீடுகளிலே நண்பர்களுக்குள்ளாக இருக்கட்டும். காணிக்கையை கொடுங்கள் என கொடுத்து இல்லாதவரிடத்தில் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.